வெல்கம் டு மிச்சிசை. இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம்னா இஸ்ரேல் பற்றி பார்க்க போகிறோம். இஸ்ரேல் இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா ஏஷியாவில் மிடில் ஈஸ்ட் ரீஜியனில் இருக்குது. முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டில் உள்ள சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் ப்ளூ கலரில் இருக்கும், நடுவில் ஒயிட் கலர் இருக்கும், அந்த ஒயிட் கலரில் வந்து ஒரு ஸ்டார் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் வந்து இந்த நாட்டில் உள்ள ஜூ ரிலீஜியன் அந்த யூத மதத்தையும் யூத மக்களையும் குறிக்குது. அந்த மேலே ஒரு ப்ளூ கலரும் கீழே உள்ள ப்ளூ கலர்னு பார்த்தீங்கன்னா அந்த யூத மக்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய தலித் அப்படின்னு ஒரு வகையான ஷாலை குறிக்குது. அது போக பார்த்தீங்கன்னா யூத கடவுளோட மகிமையும் அவங்களோட தூய்மையும் குறிக்குது. நடுவில் உள்ள அந்த ஒயிட் கலர் வந்து இந்த நாட்டு மக்களோட அன்பை குறிக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்பையிலன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனா 22,145 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஸோ மிடில் ஈஸ்ட் ரீஜியனில் ஒரு சின்ன கண்ட்ரி தான் வந்து இந்த இஸ்ரேல். ஸோ இந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 7.1% 7.1% வந்து ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரியில் காடுகள் வந்து கம்மியாக இருந்தாலும் கடந்த 50 வருஷத்தை விட இப்போ இந்த கண்ட்ரியில் வந்து அதிக அளவில் வந்து மரங்கள் இருக்குதா. உலகத்திலே பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருஷத்தை விட இப்போ அதிக அளவில் மரங்கள் இருக்கக்கூடிய ஒரே நாடு வந்து இந்த இஸ்ரேல் மட்டும்தான். மற்ற எல்லா கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 50 வருஷத்தை விட இப்போ வந்து மரங்கள் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் இஸ்ரேலில் மட்டும்தான் கடந்த 50 வருஷத்தை விட இப்போ வந்து மரங்கள் வந்து அதிகமாக இருக்குதா. ஸோ அந்த வகையில் வந்து இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சுமார் 90 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இந்த 90 லட்சத்தில் சுமார் 81% வந்து ஜூஸ் யூதர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ உலகத்தில் யூதர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடுல இந்த நாடு வந்தாண்டு 2வது இடத்துல இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சுமார் 14% வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அது போக வெறுமனா 2% மட்டும் தான் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அது போக மைனாரிட்டி வந்து அதர் ரிலிஜன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 லாங்குவேஜ் வந்து இந்த கண்ட்ரியில் பேசுகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பழமையான ஒரு லாங்குவேஜான ஹெப்ரூ அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக வந்து ஜெருசலம் சிட்டி இருக்குது. யுனெஸ்கோவோட பாரம்பரியமான இடங்கள் சொல்லி மொத்தம் 9 இடங்கள் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குது. அந்த 9 இடங்கள் ஒரு இடமா வந்து இந்த ஜெருசலம் சிட்டி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெருசலம் சிட்டி தான் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து இறந்த இடம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஜீசஸ் சிலுவையில் அடித்து அவர் இறந்த இடம் வந்து இந்த ஜெருசலம் சிட்டி தான். ஸோ கிறிஸ்டியனாக பிறந்தால் ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடமா வந்து இந்த ஜெருசலம் சிட்டி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெருசலம் சிட்டி பார்த்தீங்கன்னா உலகத்திலே பழமையான சிட்டியில் ஒரு சிட்டியாக வந்து இந்த ஜெருசலம் சிட்டி இருக்குது. ஸோ இந்த ஜெருசலம் சிட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட 2000 வகையான அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்கா. ஸோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்ணக்கூடிய இடங்கள் சொல்லி ஒரு 2000 இடங்கள் இருக்குதா. அதுபோக பார்த்தீங்கன்னா உலகத்திலே பழமையான ஒரு கல்லறை மவுண்ட் அலிவ்ஸ் அப்படின்ட்டு உலகத்திலே ஒரு பழமையான கல்லறை வந்து இந்த ஜெருசலம் சிட்டியில் இருக்குதா. அந்த கல்லறையில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கல்லறைகள் இருக்குதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெருசலம் சிட்டியை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள் வந்து விசிட் பண்ணுறாங்களா. அதில் நிறைய அந்த பக்தியில் அந்த கிறிஸ்டியன்ஸ் மேலே நிறைய அந்த பக்தியில் வரக்கூடிய மக்கள் வந்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு ஒரு வகையான மனநோய் வருதாமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் நிறைய முஸ்லீம் நாடுகளுக்கு வந்து சுத்தமாக ஆகவே ஆகாதா. 1948 பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அராப் நாடுகளுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது. அந்த போரில் கிட்டத்தட்ட 20,000 அதிகமான சோல்ஜர்ஸ் வந்து ரெண்டு சைடு வந்து இறந்து போனாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் நாடு வந்து அவங்களோட சிட்டிசன் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களா. அதுலேயும் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் உள்ள சிட்டிசன் கொடுக்கக்கூடிய பாஸ்போர்ட்டில் வந்து இந்த பாஸ்போர்ட் வந்து எல்லா நாடுக்குமே வந்து வேலிட் ஆகும், ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் இந்த பாஸ்போர்ட் வந்து வேலிட் கிடையாது அப்படின்னு பிரிண்ட் பண்ணியே கொடுக்குறாங்களா. பாகிஸ்தான் உள்ளவங்க யாராலுமே வந்து இஸ்ரேலுக்கு வந்து வர முடியாதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமா வந்து நிறைய மியூசியம் இருக்குது. உலகத்திலே ஒரு சின்ன நாடில் சின்ன பாப்புலேஷனில் அதிக அளவில் மியூசியம் இருக்கக்கூடிய ஒரே நாடு வந்து இந்த இஸ்ரேல் தான். ஸோ இந்த இஸ்ரேல் மட்டும் சுமார் 230 மியூசியம் இருக்குது. இந்த 230 மியூசியமில் குறிப்பிட்ட ஒரு மியூசியம் வந்து யாட் வஷம் அப்படின்னு ஒரு மியூசியம். ஸோ இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா 2வது உலகப் போரில் இறந்து போன நிறைய யூதர்களோட ஒட்டுமொத்த அந்த 2வது உலகப் போரில் இறந்து போன ஒட்டுமொத்த யூதர்களோட படம் வந்து இந்த மியூசியமில் இருக்குதா. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான யூதர்களோட அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த மியூசியம்கள் வச்சிருக்காங்களா. ஸோ இந்த மியூசியம் பார்க்கறதுக்கு இந்த கண்ட்ரிக்கு வருஷம் லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுறாங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்ட் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு மியூசியம் வந்து இந்த கண்ட்ரியில் ஒரு ஃபேமஸான ஒரு மியூசியமாக இருக்குது. ஸோ இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிக் அந்த முஸ்லீம் ரிலீஜியனோட அந்த கலைப்பொருட்கள் எல்லாமே வந்து இந்த மியூசியமில் இருக்குதா. அதுபோக பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சிவான வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் எல்லாமே இந்த மியூசியமில் இருக்குதா. 1983 பார்த்தீங்கன்னா நாமன் டில்லர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மியூசியமில் போய் கிட்டத்தட்ட 100 வாட்ச் வந்து திருடினாரா. அந்த 100 வாட்சோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 240 மில்லியன் டாலர் இருக்கிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வாட்ச் கொள்ளையாக வந்து அந்த
நாமண்டியில் திருந்த அந்த வாட்ச் சொல்கிறாங்க. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த கண்ட்ரியோட போலீஸ் வந்து தேடிட்டே இருந்தாங்களா, கடைசி வரை கண்டே பிடிக்கலையா. ஸோ 2004 அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் திருந்த வாட்சை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள ஹோம்ஸ், இந்த கண்ட்ரியில் உள்ள வீடுகளை பார்த்தீங்கன்னா 10 of 9 homes வந்து சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறாங்களா. இந்த கண்ட்ரி பூரா கிட்டத்தட்ட 1.3 million சோலார் பவர் ஹீட்டர்ஸ் இருக்குதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்சி, இந்த கண்ட்ரியில் வந்து டெட்சி அப்படின்ற ஒரு லேக் இருக்குது. இந்த லேக் பார்த்தீங்கன்னா பூமியோட அந்த ஜாகிரபிக்கல் ஏரியா படி லோவஸ்ட் பாயிண்ட் இருக்குதா, அதாவது கடல் மட்டத்திலேருந்து 1315 feet வந்து கீழே இருக்குதா. அதனால பார்த்தீங்கன்னா கடலை விட கிட்டத்தட்ட 8.6 times வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்குதா. அதனால இந்த லேக்கை வந்து சால்ட் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா LGBT பரேட், இந்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன்ல சுமார் 30% வந்து கே இருக்கிறாங்களா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஏசியாவிலே ஒரு மிகப்பெரிய LGBT பரேடு வந்து வருஷம் ஜூன் மாசம் வந்து நடக்குமா. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,50,000 people வந்து இந்த அந்த பரேட்ல வந்து கூடுவாங்களா. ஸோ LGBTனா ஒன்றும் இல்லை, லெசிபியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்ஷுவல். ஸோ இந்த 4 மக்கள் சேர்றதா வந்து இந்த LGBT பரேட் மாங்க. ஸோ ஏசியாவிலே ஒரு மிகப்பெரிய LGBT பரேட் நடக்கக்கூடிய இடமா வந்து இந்த இஸ்ரேல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஆர்மி, உலகத்தில் உள்ள அந்த டாப் பவர்ஃபுல் ஆர்மியில் ஒரு ஆர்மியை வந்து இந்த இஸ்ரேல் ஆர்மி இருக்கு. இந்த இஸ்ரேல் ஆர்மியில் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து கம்பல்சரியாக வந்து ஆர்மி சர்வீஸ் பண்ணணுமா. ஆண்களாக இருந்தால் 2 years 8 months வந்து கம்பல்சரியாக வந்து ஆர்மி சர்வீஸ் பண்ணணுமா, அதுமாதிரி பெண்களாக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 years வந்து ஆர்மி சர்வீஸ் பண்ணணுமா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாக வந்து ஃபுட்பால் இருக்குது. உலகத்திலே ஒரு வயசான ஃபுட்பால் பிளேயர் வந்து இஸ்ரேலில் இருக்கிறாங்க. ஐசக் ஹடிக் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் உலகத்திலே வந்து ஒரு வயசான ஃபுட்பால் பிளேயருங்கிறாங்க. இவரோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 73 years. ஸோ உலகத்திலே ஒரு வயசான ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. அப்புறம் இந்த கண்ட்ரியில் உள்ள இந்த ஃபெஸ்டிவல் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் நிறைய விதமான ஃபெஸ்டிவல் கொண்டாடினாலும் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியான ஜெருசலம்ல வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஒரு பீர் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தோட அந்த டாப் பெஸ்ட் பிராண்ட் பீர் ஐட்டம்ஸ் வந்து அந்த ஃபெஸ்டிவலில் இருக்குமா. கிட்டத்தட்ட 100 பீர் மேலே அந்த ஃபெஸ்டிவல் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரி அந்த குடியாரருக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து அந்த பீர் ஃபெஸ்டிவல் இருக்குது. அதே மாதிரி இந்த கண்ட்ரியில் எலைட் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா வருஷம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா பறவைகள் பறக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 250 பறவைகள் வந்து அந்த டைத்துல ஃபுல்லா வந்து பறக்குமா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குமா. ஸோ அந்த ஃபெஸ்டிவலும் இந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு பாப்புலரான ஒரு ஃபெஸ்டிவலா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட GDP படி பார்த்தீங்கன்னா உலக பணக்கார நாடுல வந்து இஸ்ரேல் வந்து 19th இருக்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் வந்து ஆவரேஜா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமார் $43,500 சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இன்கமா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக வந்து ஃபலாஃபல் அப்படிங்கிற ஒரு டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஆம உருண்டை மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு உருண்டை மாதிரி, ஒரு மீட் பால் மாதிரி. ஸோ இந்த பாலில் வந்து ஃபவா பீன்ஸும் அப்புறம் இந்த கொண்டக்கல்லையும் வச்சு இந்த ஒரு பால் மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு தொட்டுக்கிறது வந்து ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த டிஷ்ஷாக இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. அது போக இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான வித்தியாசமான ஐஸ்கிரீம்ஸ் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ரொம்பவே வந்து ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்க் அதுக்கு பார்த்தீங்கன்னா அராக் அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் வந்து இந்த கண்ட்ரியோட ஒரு நேஷனல் ட்ரிங்க் இருக்கு. சோ இந்த ட்ரிங்க்ல பாத்தீங்கன்னா அனிஸ் அதாவது இந்த சோம்பு விதையில இருந்து இந்த ட்ரிங்க் எடுக்கிறதா சொல்றாங்க. சோ இந்த ட்ரிங்க்ல கிட்டத்தட்ட 40% to 60% வந்து ஆல்கஹால் இருக்குதா. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு சரக்கு தான். அப்புறம் இந்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா வருஷம் சுமார் 45 lakh டூரிஸ்ட் வந்து விசிட் பண்றாங்களா. சோ இந்த கண்ட்ரில மற்ற நாடுகளை விட இந்த கண்ட்ரில ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரில வரக்கூடிய டூரிஸ்ட் வந்து எந்த கரன்சி வேணாலும் யூஸ் பண்ணலாமா. சோ அவங்களோட சொந்த நாட்டு கரன்சி கூட வந்து யூஸ் பண்ணலாமா. கடைக்காரங்க தான் வந்து அந்த கரன்சியோட வேல்யூ அந்த இஸ்ரேல் கரன்சிக்கோட வேல்யூ கால்குலேட் பண்ணி ஸோ அவங்க தான் கடைக்காரங்க தான் வந்து அவங்க காசு கொடுக்கணுமா. ஸோ நம்ம அந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அவங்க எந்த கரன்சினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போய் வந்து அவங்க மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்லையாமா. ஸோ இப்போ சொன்னது இல்லாமல் இந்த கண்ட்ரி பற்றினா சில ஃபேக்ட்ஸாக நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.